எக்ஸ்கியூஸ் மீ, நாலஞ்சு நாள் உங்க பின்னாடி சுத்தி இருக்கேன், என் கூட ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்களா? பரம்பொருள் வெற்றி நடை போடுகிறது. நடிகை விஜயலட்சுமி குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். எனக்கும் உனக்கும் திருமணம் ஆனது என்பதற்கு ஏதாவது ஒரு போட்டோ, ஏதாவது ஒரு சான்று இருக்க வேண்டும் அல்லவா? எனக்கு முன்பு எத்தனை பேருடன் திருமணம், அதை யோசிக்க வேண்டும் அல்லவா என விஜயலட்சுமிக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து, யாரு பேசினாலும் ஒரு கேள்வி, முதல்ல இந்த கேள்வியை உங்களுக்கு எப்படி எது கேட்கறீங்க? நீங்க யார் முதல்ல? அவங்க யாரு? அன்னி பெசன்ட் அம்மையாரா? அன்னை தெரேசாவா? இல்லை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. லாங் சாங் சூகியா? இல்லை மணிப்பூர் மக்களுக்கு விடுதலை இதுக்கு உரிமைக்கு போறான்னு ஐரோம் சர்மிலாவா? என்ன தேவை பிடிச்சிட்டு வந்து கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க கேள்வி தான் கேட்கணும், கேவலங்களை கிளறக்கூடாது, புரியுதா? அது தகுதி இல்லை. அவங்க சரி, அவங்க சொல்லி இருங்க. அவங்க அவங்க சொன்னதே எனக்கு தகுதி இல்லை. எதுக்கு இப்போ என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தகுதி இல்லாத ஒரு தண்டை நீ எது கேள்வி கேட்குறேன் சொன்னதனை என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கு தம்பி. சும்மா தேவையில்லாமல் வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கூடாது. இதே பேச்சு, இதே பேச்சு எத்தனை வருஷம் பேசுவீங்க? சரி, நீங்க என்னை பத்தி பேச, என்னை பத்தி பேச அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒருத்தர் ஏன் கேட்கல? நீ என்னை பத்தி பேச அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தேவை பேசிட்டு கூட தம்பி. சரி சொல்லுங்க, என்ன விளக்குறதுக்கு விளக்குறதுக்கு என்ன இருக்கு தம்பி? விளக்குறதுக்கு என்ன? நான் கேட்குறேன், எனக்கும் உனக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கல, ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ, ஏதாவது ஒரு சான்று ஏதாவது இருக்கணும்ல? இத்தனை பேர் என்னோட ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, போடுறாங்கள, ஒன்று போடு. வாய்க்கு வந்தது பேசுறதா? எனக்கு முன்னாடி எத்தனை பேரோட திருமணம்? அதிலேயே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு, என்னை பார்த்தாலே ஒரு அருவறுப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் நான் கேட்குறேன், எதையாவது ஒரு பேசு. நீங்கள் என் பொண்டாட்டி வருத்தப்படல, என்னை பெத்த தாய் வருத்தப்படல, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமாமியார் வருத்தப்படல, என்னை நம்பி நிற்கிற பழகோடி பணக்கான சொந்தங்களுக்கு வருத்தப்படல, என் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கி வருத்தப்படல. நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுறீல்ல இப்படி. நான் எந்த வேலை செய்ய, மக்களுக்காக போராடவா இல்லை விஜயலட்சுமி ஏற்று போராடவா இல்லை சொல்லு சொல்லு தம்பி, என்ன செய்ய? இதெல்லாம் ஒரு என்ன பேசிட்டுக்கிறீங்க நீங்கள்? ஒரு குற்றச்சாட்டை வந்து நியாயமாக இது ஆதாரங்களோடு வைக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, சீமானை தாக்கி பேசுங்கன்னு இவர் காசு கொடுக்குறத வாங்குறதெல்லாம் காணொலியாக வருது, நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி ஒரு சான்று காட்டுங்க. சும்மா எதையாவது அதை கடிதம் கொடுக்குறாங்களே, பேசுகிறாங்களே, இப்போ கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி கொடுத்த கடிதம் 11 ஒரு கடிதம் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் திருப்பி பெற்று போனாங்க, அப்புறம் இடையில எங்கே போனாங்க? நாங்கள் போய் திரும்ப வாங்கன்னு சொன்னோமா யாராவது? நீங்களே தான் எல்லோரும் என்னை கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன். அந்த குடுங்க அந்த எஃப்ஐஆரை திருப்பி வாங்கிட்டு போயிட்டீங்க. திருப்பி 2020 வந்தீங்க, 21 தேர்தலுக்கு. இப்போ 24 தேர்தலுக்கு 23 வருவீங்க. அதாவது எனக்கு ஒரு ஒன்று புரியலை, இவ்வளவு வக்கரமான ஒரு எண்ணமும் சிந்தனைகளுமா நீங்கள்லாம் மூளை நிறைய குப்பையை வச்சுக்கிட்டு, ஒரு மனிதன் என்ன வேலை செய்கிறான்னு தெரியாமல் அடிப்படை என்ன இது என்ன, எதுக்கு இவ்வளவு ஆய்வு செய்கிறீங்க நீங்கள் போய் அதை? நானே என் மனைவியே கவலைப்படலை, என் பிள்ளைகளே கவலைப்படலை. அதை பற்றி நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறீங்க. அப்படின்னா விஜயலட்சுமிக்கு ஒரு 2 கோடி 3 கோடியை கொடுத்து ஓதா உங்க போங்க. இது அறிவறுக்கத்தக்கது. நீங்கள் எனக்கு வர அவதூறுகளை விடுங்க, நான் சின்ன பையன் விடுங்க. எங்கள் தாத்தா தெய்வ திருமான் முத்துராமலிங்க தேவருக்கும் எங்கள் தாத்தா காமராஜருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சவர் இவர். நான் பொது மேடையில் பேசுனதுக்கு எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்துக்கு திருமணம் ஆகி கல்யாணம் பொண்ணு இருக்குது, குழந்தை இருக்குன்னுட்டாங்க. இந்த திராவிட திருவாளர்கள் தான். அப்புறம் திருப்பி எங்கள் தாத்தா காமராஜுக்கு ஒரு அப்பாட்டி இருக்குது, ஒரு பையன் இருக்குன்னுட்டாங்க. அதை வந்தால் இதே மாதிரி என்கிட்ட நீங்கள் கேட்ட மாதிரி தாத்தாட்ட கேட்கும்போது யார் ஒருத்தர் சொல்கிறாரு, இருக்கலாம் ஒருவேளை அவன் கூட என் மகனாக இருக்கலாம்னு போயிட்டார். அந்த கதை தான் இது. இவர்களுக்கு என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் சொல்கிறான், வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுத்துருவான்டாங்கிறது. நான் ஒரு பொது மேடையில் பேசுனதுக்கு என்னோடய சொத்து மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுல தெரிஞ்சுக்கணும், 1500 கோடி. அங்கே ஒரு பங்களா, இங்கே ஒரு 100 ஏக்கர்,
அந்த இடத்துல ஒரு எழுதிச்சிருப்பான், நான் என் சொத்து பட்டியலை வெளியிட்ட பரதேசி பத்திரத்தை வெளியிடுறா, நான் எடுத்துக்கிறேன்னு கூட சொன்னேன். அப்புறம் சொன்னேன், இப்படியே போய் நீங்கள் வாங்க நம்ம கட்சியில் சொத்து எழுதி வைப்பான், கல்யாணம் பண்ணி கூட வைப்பான், ரொம்ப பிரச்சனையும் ரெண்டு மூண்டாடி கூட கட்டி வைப்பான். ஐயோ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கடைசி கருவியாக அந்த பெண்கள்கிட்ட வந்து நின்றுடுவான். இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா, பல முறை நான் போராடிச்சிகளுக்கு போயிட்டேன் எல்லாம் மக்களுக்காக, இந்த வாட்டி எப்படியாவது போட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு அவதூறுகளை பண்ணேன், அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான் சொல்லுங்க. நீ எங்கள் அம்மாட்ட போய் கேளுங்களேன், வா. ஒரு தடவை திருநெல்வேலியில் தலைமறைவாக இருக்கேன், இது காரணம் எங்கள் அண்ணன் குளத்தூர் மணி, எங்கள் ஒவ்வொரு தடவையும் எங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பீங்களா, போங்க அது முன்பினை எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் தலைமறைவாக இருங்கன்னு. இந்த அசம்பிளியில் ஐயா வந்து இப்போ ஆற்காடு வீராசாமி எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சீமனாக இருந்தாலும் நாங்கள் உள்ளே அரெஸ்ட் பண்ணி போடுவோம்ட்டேன் சட்ட சபையில். அப்போ தொலைக்கட்சியில் வந்துடுச்சு இந்த மாதிரி சீமான் தலைமறைவுங்க, எங்கள் அம்மா என் தம்பி சிவான்னு வழக்கறிஞர் போட்டு, ஏப்பா தம்பி இருக்கா பண்ணு, ஏப்பா எதுக்கு நீ போய் இப்படி அசிங்கப்பட்டுக்கிட்டு தலைமறைவுன்னு, வா போய் 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 ஜெயிலுக்கு போயிட்டு வா. எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் மாதிரி கூட உங்கள் என் மையன் கொள்ளிடுச்சானா, இந்த கொலை செஞ்சானா, ஊராஞ்சத்து திருடி உலையில் போட்டானா, களவாண்டா, மக்களுக்காக போராடிட்டு போகிறேன், போயிட்டு வரட்டும் மகராசனை பாப்பா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா, காவல் வேனில் ஏறிட்டு மகராசனை போயிட்டு வா, போயிட்டு வா. அதுதான் கதை, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ என்னென்னா, இந்த பெண் விஷயத்தில் போட்டாலும் இப்போவும் எங்கள் ஆத்தாட்ட போய் சொல்லு, நேற்று போட்டிருக்க அவர் வீடியோ, வீட்டை நான் பார்த்துக்கிறேன் நாட்டை நீ பார்த்துக்க ஏறி ஆடியே அப்படின்னு, அதுதான் இப்போ அடிக்கிறேன். எனக்கு ஒரு கண்ணி இருக்குது, எனக்கு ஒரு குடும்ப பின்னணி இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, அன்பான அழகான மனைவி, ஒரு பெரிய குடும்பத்து பொண்ணை கட்டி வந்து வாழ்கிறேன், எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, என்னை நம்பி லட்சக்கணக்கான அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஆத்தாள போயிருக்கேன், அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா, என் பிள்ளைகள்லாம் கொந்தளிக்கும் போது கடந்து போ, அமைதியாக இரு, விட்டு அந்த அந்த அசிங்கத்துக்குள்ளே போகாதீங்க, ஒரு அளவு தானே, எனக்கு ஒரு அளவு தானே நான் பொறுக்கிறதும். இப்போ இந்த விஜயலட்சுமிக்கு சரி பிரச்சனை பாதிக்கப்பட்டேங்கிறா, அந்த விஜயலட்சுமிக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார். இந்த விஜயலட்சுமிக்கு வீரலட்சுமி டப்பிங்க, குரல் கலைஞரா, இதெல்லாம் பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன தைரியத்தில் பேசுகிறீங்க, என்ன பண்ணிவிடுவேன், இப்போ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு, நான் ஜனநாயகவாதியாக இருக்கிறதுனாடா உங்களுக்கு பிரச்சனை, அதுதானே உங்களுக்கு பிரச்சனை, என் தம்பிகள் வந்து பின்னாடி இருக்கான் தேவா, என் தம்பிக்குமா இல்லை வண்டியில் போகும்போது என்ன இந்த பொம்பளை என்னடு, ரெண்டு நாளில் ஒருத்தர் தலைமுடியும் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுட்டு கிட பழகிருந்தேன், என்னென்னு சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, இப்படி பல முறை நடந்திருக்குப்பா. அவங்களுக்கு என்ன அவங்க குணம் எப்படின்னா, யார் உதவுறாங்களோ அந்த உதவியை பெற்றோன்னா உடனே தூக்கி சேர்த்த வரி பேசுவாங்க, அதில் பல பட்டியல் இருக்கு, அதில் கர்நாடகாலே பல பேரை பழி வாங்கியிருக்காங்க, அதில் ஒரு பழி வாங்கல் தான் நான். இப்போ என் பிள்ளைகளை அண்ணன் நல்ல வேலை எங்கள் அண்ணன் தப்பிச்சிட்டாங்கன்னு தான் போடுறான், உங்களுக்கு புரியுதா? அது அதை போய் அவங்கள வந்து ஏன் அவங்க மேலே எனக்கு வந்து எந்த இதுவும் வரமாட்டேங்குதுன்னா ஒரு பரிதாபம், அதோட விட்டுற முடியாது. ஐ ஆம் வெயிட்டிங் தம்பி, இந்த வேலைக்கு வரும்போதே வாக்கரிசி போட்டு இறங்குறவங்க நாங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது எங்கள் ஐயா பெரியார் தம்பிக்கும் சேர்த்தேன்னு சொல்கிறேன், ஏன்னு நீ பேச மாட்டேற ஐத்து பேசுகிறேன், எங்கள் ஐயா பெரியார் சொல்கிறாங்க, டேய் மானமுள்ள 1000 பேரோடு நீ சண்டை போட்டலாம்டா, ஆனால் மானங்கட்ட ஒருத்தனோட நீ சண்டையே போட முடியாது, அந்த மாதிரி மானங்கட்டவர்களோட நான் சண்டை போட தயாராக இல்லை, மானமுள்ள 1000 மறவர்கள் இருந்தாலும் நான் மோதுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.